கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் தமது ஜனங்களை மீட்கவும் நித்திய ஜீவனை அளிக்கவும் மாம்சமானார். இந்த பூமியிலே எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அதிபதிகள், எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ மேன்மக்களும் பிறந்திருக்கிறார்கள், மரித்தும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிறப்போ அல்லது அவர்களுடைய இறப்போ உலக வரலாற்றிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மாம்சமாக வந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போ உலக வரலாற்றையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டாக பிரித்தது. அவர் தேவத்துவத்தின் முழுமையாக இருந்த போதும் உலக ஜனங்களின் மீட்புக்காக தமது சகல மகிமையையும் துறந்து ஏழ்மையின் கோலமாக அவதரித்தார். எனவே பரிசுத்த வேதம் அவரை உலகத்தின் இரட்சகர் என்றும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் இம்மானுவேல் என்றும் அறிமுகப்படுத்துகிறது. இன்றும் அவரை விசுவாசிக்கிற, அவரை மனதார ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் இரட்சகராக மாத்திரம் அல்லாமல் அவர்களோடே கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலராகவும் இருக்கிறார். இந்த அதிசயமான கர்த்தரை, ஆலோசனை தேவனை, இனிமையானவரை, இன்பமானவரை, இம்மானுவேலரை சேர்ந்து இனிமையாக ஒரு பாடலை பாடி போற்றுவோமா?